Hi students, welcome to everybody. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல சாப்டர் 6 கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் பார்க்க போறோம். ஆல்ரெடி சாப்டர் 5 முடிச்சிட்டோம். ஓகேவா? சாப்டர் 5ல பைத்தானோட டேட்டா டைப்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ சாப்டர் 6ல கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் பார்க்கறோம். கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா கட்டுப்பாட்டு அமைப்புகள் நடத்தும். ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்னா, ஏ ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட் தட் கோஸ் அஸ் எ ஜம்ப் ஃப்ரம் ஒன் பார்ட் டு அனதர் பார்ட் ஆஃப் ஏ ப்ரோக்ராம் இஸ் கால்டு கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் வந்து ஒரு பார்ட்ல இருந்து இன்னொரு பார்ட்டுக்கு தாவி குதிக்கிறது. ஒரு என்னன்னா, இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட், இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட், வரிசையா ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும், அடுத்தது வந்து எனக்கு இது ரெண்டையும் விட்டுட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவோம். சில பார்ட்ல இருந்து ஒரு பார்ட்டுக்கு ஜம்ப் பண்றது. ஓகேவா? சில கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணா ட்ரூவா இருந்தா ஒரு பார்ட், ஃபால்ஸா இருந்தா ஒரு பார்ட். அப்ப வந்து ஃபால்ஸா இருக்கும் போது ட்ரூ பார்ட் ஒர்க் ஆகாது, ட்ரூவா இருக்கும் போது ஃபால்ஸ் பார்ட் ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி ஜம்ப் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றதுதான் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா? ஒரு பார்ட்ல இருந்து இன்னொரு பார்ட்டுக்கு கண்ட்ரோல் வந்து ஜம்ப் பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான் நம்ம கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர், கட்டுப்பாட்டு அமைப்புகள். அது வந்து 3 டைப்ஸ் ஆஃப் பிரிக்கலாம். ஒன்னு வந்து சீக்வன்சல், another one is alternative or branching, another one is iterative or looping. தமிழ்ல சொன்னா sequential அப்படின்னா வரிசை முறை. sequential னா என்ன பண்ணும், ஒன் பை ஒன்னா எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும், எங்கேயுமே ஜம்ப் பண்ணாது. ஓகேவா? ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஜம்ப் பண்ணும், வேற ஒரு பார்ட்டுக்கு ஜம்ப் பண்ணாது. ஓகேவா? இது sequential. நெக்ஸ்ட் ஒன் ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்சிங், மாற்று அல்லது கிளை பிரிப்பு அப்படின்னா இது அல்லது அது, இது அல்லது அது. இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும் அல்லது இது எக்ஸிக்யூட் ஆகணும், அந்த கண்டிஷன் ட்ரூவான ஒரு ஸ்டேட்மெண்ட், ஃபால்ஸ் ஆன ஒரு ஸ்டேட்மெண்ட், அப்படி சொல்றதுதான் வந்து கிளை பிரிப்பு மாற்று அப்படின்னு சொல்றோம். அடுத்தது ஐட்ரேட்டிவ் லூப்பிங். ஐட்ரேட்டிவ் லூப்பிங்னா பன்முறை செயல் அல்லது மடக்கு, திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த செய்யறது, எத்தனை டைம்ஸ் வேணாலும் செஞ்சுக்கலாம், அதுதான் லூப்பிங்னு சொல்லுவோம், அல்லது ஐட்ரேட்டிவ்னு சொல்லுவோம், இல்ல மடக்குன்னு சொல்லுவோம். மடக்கு மடக்கு அதே வேலையை செய்யறது, ஒரே ஒர்க்கை திரும்ப 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 செய்யறதுதான் லூப்பிங்னு சொல்லுவோம். இது 3 டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சீக்வன்சல் பாக்கலாம். இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் எ சீக்வன்ஸ் ஆஃப் எ ஸ்டேட்மெண்ட் which are executed one after another. One after another, one by one execute ஆயிட்டே வரும். ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், அப்படி வரிசையை எக்ஸிக்யூட் ஆகிறதா வரிசை முறை, சீக்வன்சல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் கீழே கொடுத்திருக்கேன் பாருங்க. பிரிண்ட் ஹலோ, பிரிண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிரிண்ட் பாய் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹலோ, இதுக்கு அவுட்புட் என்ன வரும், ஃபர்ஸ்ட் வந்து ஹலோன்னு பிரிண்ட் ஆகும், அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரிண்ட் ஆகும். அடுத்தது பாயின் பிரிண்ட் ஆகும். இது என்ன பண்ணுது, ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஒன் பை ஒன்னா வரிசையா வந்து எக்ஸிக்யூட் ஆகுது, தட் இஸ் சீக்வன்சல், வரிசை முறை. ஒன் பை ஒன்னா வரிசை எக்ஸிக்யூட் ஆகுது, தட் இஸ் சீக்வன்சல். அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போறோம், ஆல்டர்னேட்டிவ் பிரான்சிங், ஐட்ரேட்டிவ் லூப்பிங், இதுக்கெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் அப்படிங்கறத பாக்கலாம். ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்சிங், முன்னாடி சீக்வன்சல் பார்த்தோம், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். சீக்வன்சல்னா ஒன் பை ஒன்னா எக்ஸிக்யூட் ஆகும்னு சொன்னோம். அடுத்தது ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்சிங், மாற்று அல்லது கிளை பிரிப்பு. அது என்ன பண்ணும் அப்படின்னா, திஸ் இஸ் த டைப் ஆஃப் டெசிஷன் மேக்கிங், இது அல்லது அது அப்படின்னு டெசிஷன் மேக்கிங் பண்றது. டெசிஷன் மேக்கிங்னா என்ன அர்த்தம், இது இருக்கலாம் அல்லது அது இருக்கலாம், ஏதோ ஒண்ணுதான் இருக்க முடியும். அந்த மாதிரி டெசிஷன் மேக்கிங்ல வரதுதான் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்சிங் சொல்றோம். அதுல 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட், நெக்ஸ்ட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், அடுத்தது இஃப் எல்இஃப் ஸ்டேட்மெண்ட். 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ஒன்னொன்னு தனியா எக்ஸாம்பிளோட பாக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் இஃப், இது வந்து தமிழ்ல சொன்னா சிம்பிள் இஃப் கூட்டுரு, இஃப் எல்ஸ் கூட்டுரு, இஃப் எலிஃப் கூட்டுரு அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேட்மெண்ட் கூட்டுருன்னு சொல்லுவோம், இந்த நேம் அப்படியே தான் சொல்லுவோம் தமிழ்ல. ஓகேவா? சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இட் இஸ் த சிம்பிளஸ்ட் ஆஃப் ஆல் டிசிஷன் மேக்கிங். எல்லா டிசிஷன் மேக்கிங்லயும் பார்க்கும்போது இதுதான் எப்படி இருக்கும், ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஓகே, கண்டிஷன்ஸ் சுட் பி இன் த ஃபார்ம் ஆஃப் ரிலேஷனல் ஆர் லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன். அந்த கண்டிஷன் எப்படி இருக்கும், ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன் ஆர் லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன் கிரேட்டர் தன், லெஸ் தன், கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு, ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு இருக்கு இல்லையா, ரிலேஷனல் ஆபரேட்டர் இருக்கு இல்லையா, அந்த ஆபரேட்டர் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கலாம், இல்லன்னா லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் அண்டு ஆர் நாட் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்ல ஏதோ ஒன்னு யூஸ் பண்ணிருக்கலாம். இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்ல ஏதோ ஒன்னு இருந்தாதான் நமக்கு ட்ரூ ஃபால்ஸ் ஆன்சர் வரும், ட்ரூனா ஒரு பகுதி வந்து எக்ஸிக்யூட் ஆகும் சொல்றதுக்காக தான் இது சிம்பிள் இஃப். ஓகேவா? இந்த ரெண்டு ஆபரேட்டர்ல ஏதோ ஒரு ஆபரேட்டர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கணும். ஓகே, அதுக்கு சின்டாக்ஸ் பாருங்க. சின்டாக்ஸ்னா தொடரியல், நம்ம சி பிளஸ் பிளஸ்ல படிச்சிருக்கோம். சின்டாக்ஸ் வந்து ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் எப்படி எழுதுறதுன்னு ஜென்ரலா நம்ம கிராமட்டிக்கலா தெரிஞ்சுக்கிறது தான் வந்து சின்டாக்ஸ். இப்படிதான் ஒரு ஃபார்மெட், அந்த ஃபார்மெட் தான் சின்டாக்ஸ் சொல்லுவோம். தொடரியல் சொல்லலாம் தமிழ், இல்லைன்னா
கட்டளை அமைப்புன்னு சொல்லலாம். ஓகேவா? அதனுடைய கட்டளை அமைப்பு தொடரல் எப்படி இருக்கும் அப்படின்னா, இஃப் கண்டிஷன், என்ன கண்டிஷன், ரேஷனல் கண்டிஷன்ஸ் ஆர் லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ், ஏதோ ஒரு எக்ஸ்பிரஷன் இதுக்குள்ள இருக்கும். அடுத்தது வந்து கோலன், கோலன் வைக்கணும். அடுத்தது ஸ்டேட்மெண்ட் பிளாக், ட்ரூவா இருந்தா என்ன ஸ்டேட்மெண்டோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இங்க கொடுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ஏன் கோலன் வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து சி பிளஸ் பிளஸ்ல படிச்சிருப்போம், இஃப் கண்டிஷன் வந்துச்சுனாலோ அல்லது ஃபார் லூப் வந்துச்சுனாலோ லூப் வந்துச்சுனாலோ அதுக்கெல்லாம் என்ன பண்ண மாட்டோம், செமிகோலன்ல எண்ட் பண்ண மாட்டோம். மத்த எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் எண்ட் வித் செமிகோலன் சொல்லுவோம். ஆனா இஃப் கண்டிஷன் ஃபார் லூப் எல்லாம் வரும்போது, ஒயில் லூப் எல்லாம் வரும்போது என்ன பண்ண மாட்டோம், எண்ட் வித் செமிகோலன் போட மாட்டோம். ஆனா பைத்தான்ல டோட்டலா அதுல இருந்து டிஃபரெண்டா இருக்கும். மத்த எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் எந்த செமிகோலன்ல எண்ட் பண்ண மாட்டோம். பைத்தான்ல எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எண்ட் வித் செமிகோலன் இருக்கா? பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், இன்புட் ஸ்டேட்மெண்ட் ஏதாவது செமிகோலனால எண்ட் பண்றோமா? இல்ல. முன்னாடி படிச்சிருக்க எக்ஸாம்பிள் எல்லாம் எதுவுமே செமிகோலனால எண்ட் பண்ணக்கூடாது, எந்த சிம்பலுமே வராது. ஓகேவா? ஆனா இஃப் கண்டிஷன் ஃபார் லூப் எல்லாம் வரும்போது இந்த மாதிரி கோலன் வரும். ஏன் வந்து சி பிளஸ் பிளஸ்ல அந்த எண்ட் வித் செமிகோலன் இஃப் கண்டிஷன் ஃபார் லூப் எல்லாம் இல்லைன்னா, இந்த இஃப் கண்டிஷன் இதோட முடிஞ்சறது இல்ல. இது வந்து கண்டிஷன் தான், இதுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் கீழே வருது. அப்ப அது எங்க முடியுதோ அங்கதான் முடியும் அந்த இடத்துல. அதனால இதுக்கு செமிகோலன், இதனுடைய கண்டினியூஷன் இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுனாலதான் செமிகோலன் கொடுக்கறது இல்ல. அதுல என்ன பண்ணுவோம், இஃபோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரேம் பண்றதுக்கு இப்படி கர்லி பிரேஸ் கொடுப்போம். ஓகேவா? ஆனா பைத்தான்ல என்ன பண்றோம், கர்லி பிரேஸ்க்கு பதிலா தான் இன்டென்டேஷன் யூஸ் பண்றோம் இல்லையா? ஸ்பேஸ் விட்டு எழுதணும்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் அந்த இன்டென்டேஷன். இந்த கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணி இதுல இருந்து இது வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றதுக்காக நம்ம கர்லி பிரேஸ் கொடுக்கறோம் சி பிளஸ் பிளஸ்ல. பட் இதுல என்ன பண்ணுவோம், கொஞ்சம் உள்ள தள்ளிடணும். இந்த இஃபோட ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லா கொஞ்சம் உள்ள தள்ளி ஸ்ட்ரைட்டா எழுதிருக்கணும். ஓகேவா? அதே போலதான் இந்த கோலனும் கண்டிப்பா இஃப் ஸ்டேட்மெண்ட் ஃபார் லூப்க்கு எல்லாத்துக்கும் என்ன இருக்கணும், லாஸ்டா கோலன்ல எண்ட் பண்ணிருக்கணும். அது சி பிளஸ் பிளஸ்க்கு ஆப்போசிட்டா இருக்கும். ஓகே, அது ஸ்டேட்மெண்ட் பிளாக் ஒன். ஓகே, இப்போ வந்து இந்த சிம்பிள் இஃப்ல ட்ரூ கண்டிஷன் ட்ரூவா இருந்தா ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, ஃபால்ஸா இருந்தா என்ன பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? அதுதான் சிம்பிள் இஃப். ஓகேவா? சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும், ட்ரூவா இருந்தா இதை செய், ஃபால்ஸா இருந்தா என்ன பண்ண, அதெல்லாம் கிடையாது. எல்ஸ் வந்தாதான் ஃபால்ஸ், எல்ஸ் வராது. இப்ப சிண்டாக்ஸ்ல பாருங்க, இஃப் கண்டிஷன் இஸ் ட்ரூ இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் ஒன், எல்ஸ் எல்லாம் கிடையாது. ஃபால்ஸ் இருந்தா அது கண்டுக்கவே வேணாம், ட்ரூவா இருந்தா மட்டும் இதை பண்ணு, ட்ரூ இல்லன்னா வெளியில வந்துடும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, எக்ஸ் ஈக்வல் டு இன்டிஜர் ஆஃப் இன்புட் ஆஃப் ஏஜ். இதுல என்டர் யுவர் ஏஜ் கூட கொடுக்கலாம். ஒரு ஏஜ் வந்து இன்புட் வாங்குறோம், அது வந்து எக்ஸ் வேல்யூல ஸ்டோர் பண்றோம், இன்டிஜரா வாங்குறோம், அதனாலதான் இன்டிஜர் முன்னாடி கொடுத்திருக்கோம். ஓகேவா? இன்புட் ஆஃப் மட்டும் கொடுத்தா அது ஸ்ட்ரிங்கா நமக்கு வேல்யூ வரும், அதனாலதான் முன்னாடி இன்டிஜர் கொடுக்கறோம். அடுத்து அது கண்டிஷன் செக் பண்றோம், எக்ஸ் இஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 18. எக்ஸ் வந்து 18 ஆவோ 18 மேலேயோ இருந்தா அடுத்தது பிரிண்ட் ஓட்டிங், அவங்க வந்து ஓட் பண்ணலாம், எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் எழுதலாம். நான் ஓட்டிங் மட்டும் எழுதிருக்கேன், சோ ஓட்டிங் அப்படின்னு எழுதிருக்கோம். ஓகே, இப்ப வந்து இஃப்ல இருந்து கொஞ்சம் உள்ள தள்ளி எழுதிருக்கோமா, இஃபோட ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கறனால உள்ள தள்ளி எழுதிருக்கோம். இப்ப இதோட முடிஞ்சிருச்சு, அடுத்த ஸ்டேட்மெண்ட் இஃபோட ஸ்டேட்மெண்ட் இல்ல வேற அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த இஃபுக்கு நேரா எழுதணும். இல்ல இஃபோட ஸ்டேட்மெண்டே அப்படின்னா இந்த இடத்துல எழுதணும். இஃபோட ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, வேற ஸ்டேட்மெண்ட் எழுதுனா இந்த இடத்துல எழுதணும். ஓகேவா? அந்த இன்டென்டேஷன் ரொம்ப முக்கியம், கண்டிப்பா பாத்துக்கணும். இந்த கோலன்னு ரொம்ப முக்கியம், கண்டிப்பா இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுந்து வச்சு கோலன், கோலன்ல எண்ட் பண்ணணும். அடுத்தது சிம்பிள் இஃப்னா ட்ரூ கண்டிஷனுக்கான ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கும், எல்சோ ஃபால்ஸ்க்கான ஸ்டேட்மெண்ட் எதுவுமே இருக்காது. ஓகேவா? தட் இஸ் சிம்பிள் இஃப். அடுத்தது வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், ஓகேவா, ஆல்டர்னேட்டிவ் ஆல் பிரான்ச்சிங்ல பாத்துட்டு இருக்கோம். அதுல சிம்பிள் இஃப் பாத்துட்டோம், நெக்ஸ்ட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இஃப் எல்ஸ் கூட்டு இது என்ன பண்ணும் அப்படின்னா, திஸ் ஸ்டேட்மெண்ட் ப்ரொவைட்ஸ் கண்ட்ரோல் டு செக் ட்ரூ பிளாக் அஸ் வெல் அஸ் ஃபால்ஸ் பிளாக். இப்ப சிம்பிள் இஃப்ல என்ன பண்ணும் அப்படின்னா, கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும் ஒரு ஸ்டேட்மெண்ட், ஃபால்ஸா இருந்தா அதை பத்தி எதுவுமே கொடுக்கல. தட் இஸ் சிம்பிள் இஃப். ஓகேவா? ஃபால்ஸா இருந்தா என்ன பண்ணு நம்ம கொடுக்கவே இல்லை, ஃபால்ஸா இருந்தா என்ன ஆகணும்னு கூட நம்ம சொல்லவே இல்லை. ஓகேவா? ஃபால்ஸை பத்தி எடுத்துக்கவே இல்லை. சோ அது சிம்பிள் இஃப். இப்ப இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சுனாலே நம்ம என்ன பண்ணும், ட்ரூ பிளாக் அஸ் வெல் அஸ் ஃபால்ஸ் பிளாக், ட்ரூவா இருந்தா என்ன பண்ணணும், ஃபால்ஸா இருந்தா என்ன பண்ணணும், ரெண்டுமே கொடுப்போம். தட் இஸ் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அதுக்கு சிண்டாக்ஸ் பாருங்க, இஃப் கண்டிஷன் கோலன் கண்டிப்பா கோலன் வைக்கணும், இஃப் ஸ்டேட்மெண்ட் கோலன் வைக்கணும்னு சொல்லிருக்கேன். இஃப் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் பிளாக் ஒன், எல்ஸ், எல்ஸ் வந்து கண்டிப்பா இந்த இஃப்க்கு நேரா தான் இருக்கணும். தட் இஸ் இன்டென்டேஷன் கரெக்டா இருக்கணும். இஃபோட ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லா வந்து ட்ரூவோட ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லா இதுக்கு நேரா இருக்கணும். நாலஞ்சு லைன் இருந்தாலும் அந்த நாலஞ்சு லைன் இதுக்கு நேரா தான் இருக்கணும். அடுத்து எல்ஸ் வந்து இஃப்க்கு நேரா வந்துடணும், எல்ஸும் வந்து எண்ட் வித் கோலன்,
else வந்து end with colon colon ஆல end பண்ணிருக்கணும் if colon ஆல end பண்ணிருக்கணும் if statement else statement நேரா தான் இருக்கணும் அடுத்து else false statement இதுல இருந்து கொஞ்சம் உள்ள தள்ளி indentation இருக்கணும் ஓகேவா இது ரொம்ப முக்கியம் நம்ம C++ ல கொடுக்கும்போது இங்க ஒரு curly brace கொடுத்துப்போம் இங்க ஒன்னு கொடுத்துப்போம் ஓகேவா இங்க அது கொடுக்க மாட்டோம் அதுக்கு பதிலா தான் indentation யூஸ் பண்றதனால indentation ரொம்ப முக்கியம் else க்குல இருந்து உள்ள தள்ளி எழுதி இருக்கணும் இதுக்கு ரெண்டுக்கும் colon கொடுக்கணும் இது syntax இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க A equal to int of input of enter number னு கேக்குறோம் enter any number ஏதோ ஒரு நம்பர் கொடுங்கன்னு கேக்குறோம் அதல இன்டிஜரா வாங்குறதுக்காக இன்புட் ஆஃப்ல இன்ட் முன்னாடி கொடுத்திருக்கோம் ஓகேவா இன்டிஜர் வேல்யூவா வாங்கணும் இன்புட் ஆஃப் மட்டும் கொடுத்தா இன்டிஜர் கொடுக்கல அப்படின்னா வாங்குற வேல்யூ என்னவா வரும் நமக்கு ஸ்ட்ரிங்கா வரும் அது இன்டிஜரா மாத்துறதுக்கு தான் இன்ட் ஆஃப் கொடுத்திருக்கோம் அடுத்து அந்த வேல்யூவை செக் பண்றோம் ஆடா ஈவனா கண்டுபிடிக்கிறதுக்கு செக் பண்றோம் என்ன கொடுக்கறோம் இஃப் ஏ மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 0 மாடுலஸ் 2 னா நமக்கு எப்பவுமே மாடுலஸ் சிம்பலுக்கு என்ன வரும் ரிமைண்டர் வரும் ரெண்டு நம்பரை டிவைட் பண்ணா அதனுடைய ரிமைண்டர் வரும் ஒரு நம்பரை 2 ஆல டிவைட் பண்ணி அதுக்கு ரிமைண்டர் 0 அப்படினா அந்த நம்பர் ஈவன் நம்பர் ரிமைண்டர் 1 னு வந்துச்சுனா அந்த நம்பர் ஆட் நம்பர் ஓகேவா அந்த கண்டிஷன் தான் இங்க செக் பண்ணிருக்காங்க இஃப் வந்து கோலனால எண்ட் பண்ணிருக்கோம் இந்த இடத்துல டபுள் ஈக்குவல் டு கொடுத்திருக்கோம் இட் இஸ் ரிலேஷனல் ஆபரேட்டர் சிங்கிள் ஈக்குவல் டு கொடுத்தா அது அசைன்மெண்ட் ஆபரேட்டர் லாஸ்ட் இயர்ல இருந்து அதே தான் சொல்லிட்டு இருக்கேன் அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது சிங்கிள் ஈக்குவல் டு கொடுத்தா அது அசைன்மெண்ட் ஆபரேட்டர் ஒரு வேரியபிள்ல ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கொடுக்கறதுதான் வந்து சிங்கிள் ஈக்குவல் டு அசைன்மெண்ட் ஆபரேட்டர் ஏ ஈக்குவல் டு 10 10 என்ற வேல்யூ ஏக்குள்ள வைக்கிறோம் பட் டபுள் ஈக்குவல் டுனா என்ன அர்த்தம்னா ஒரு கண்டிஷன் செக் பண்றோம் ரெண்டு வேல்யூ ஈக்குவலா இருக்கா அப்படின்னு செக் பண்றது தட் இஸ் ரிலேஷனல் ஆபரேட்டர் ஆர் கம்பாரிசன் ஆபரேட்டர் இந்த இடத்துல இது கம்பாரிசன் ஆபரேட்டர் ஏ மாடுலஸ் 2 அப்படின்னா அதனுடைய ரிமைண்டர் வந்து ஜீரோவா இருக்கா ட்ரூ அப்படின்னா என்ன பண்ணும் பிரிண்ட் ஏ இஸ் ஈவன் பிரிண்ட் ஏ இஸ் ஈவன் ஏ வந்து ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணும் அதுக்கு நேரா இஃப்க்கு நேரா எல்ஸ் எழுதணும் எல்ஸ் செமிகோலன்ல என் பண்ணிருக்கணும் அதுல இருந்து எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அதுல இருந்து உள்ள தள்ளி இருக்கணும் பிரிண்ட் ஏ இஸ் ஆட் இப்ப ஈக்குவல் டு ஜீரோவா இல்லனா இது என்னது ஆட் நம்பர் ஓகேவா இப்போ இதுதான் சிம்பிள் ப்ரோக்ராம் எதுக்கு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் சிங்கிள் லைன்ல ஈஸியா எப்படி எழுதலாம் அதுக்கு ஒரு சின்டாக்ஸ் கொடுத்திருக்காங்க வேரியபிள் ஈக்குவல் டு எனி வேரியபிள் ஓகேவா ஏதோ ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு வேரியபிள் 1 இஃப் கண்டிஷன் நீங்க கொடுத்திருக்காங்க எல்ஸ் வேரியபிள் 2 இப்போ என்ன அர்த்தம் அப்படினா கண்டிஷன் செக் பண்ணோம் கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இங்க கொடுக்கற வேல்யூ வந்து இந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆகும் கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா இந்த வேரியபிள் 2 ல இருக்கிற வேல்யூ இங்க ஸ்டோர் ஆகும் கண்டிஷன் இஃப் கண்டிஷன் இங்க இருக்கு கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இது ஸ்டோர் ஆகும் ஃபால்ஸா இருந்தா இது ஸ்டோர் ஆகும் ஆல்ரெடி கண்டிஷனல் ஆபரேட்டர்னு ஒன்னு படிச்சோம்ல அதுல எப்படிதானே படிச்சோம் அது போல அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க A equal to integer input of enter any number அப்படின்னு கேக்குது நம்ம ஒரு நம்பரை கொடுக்கறோம் அதுல பாருங்க இஃப் ஏ மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 0 இந்த சேம் கண்டிஷன் தான் இங்க செக் பண்ணிருப்போம் கண்டிஷன் செக் பண்றோம் கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா ஈவன் கொடுக்கணும் கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா ஆடுன் கொடுக்கணும் இங்க என்ன கொடுத்திருக்கோம் கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா ஈவன் எல்ஸ் ஃபால்ஸ் இருந்ததுன்னா ஆடுன் கொடுத்திருக்கோம் இல்லையா அதே போலதான் கண்டிஷன் ட்ரூவா இருந்தா ஈவன் கண்டிஷன் ஃபால்ஸ் இருந்தா ஆடுன் கொடுக்கணும் கீழே பிரிண்ட் பண்ணும் போது ஏட வேல்யூ இப்போ 4 கொடுத்தனா 4 இஸ் ஈவன் எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும் ஈவன் அல்லது ஆட் ஏதோ ஒரு வேல்யூ இந்த வேல்யூ ஸ்டோர் ட்ரூவா இருந்தா இந்த வேல்யூ இதுல ஸ்டோர் ஆகும் ஃபால்ஸ் இருந்தா ஆடுங்கிற வேல்யூ இந்த எக்ஸ்ல ஸ்டோர் ஆகும் இந்த இடத்துல பிரிண்ட் ஏ இஸ் ஈவன் ஆர் ஆட் நம்ம குடுக்கிற நம்பரை பார்த்து 4 கொடுத்தோம் ஏக்கு 4 கொடுத்தோம்னா லாஸ்டா 4 இஸ் ஈவன் நமக்கு அவுட்புட் வரும் ஓகேவா இதுதான் வந்து இஃப் எல் ஸ்டேட்மெண்ட் ஓகேவா அடுத்தது வந்து இஃப் எல் இஃப் நெஸ்டட் இஃப் பார்க்கலாம் இஃப் எலிஃப் ஸ்டேட்மெண்ட் பாக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃப்ளோ சார்ட் ஞாபகம் இருக்கா சி பிளஸ் பிளஸ் நடந்தும் போது ஃப்ளோ சார்ட் சொல்லி கொடுத்துருக்கேன் ஃப்ளோ சார்ட் எப்படி போடணும் ஃபர்ஸ்ட் இந்த சிம்பல் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் இந்த சிம்பல் எனி ஸ்டேட்மெண்ட் ஓகேவா எந்த ஸ்டேட்மெண்டா இருந்தாலும் இந்த சிம்பிள்குள்ளதான் கொடுக்கணும் ஓகேவா திஸ் ஒன் இன்புட் அண்ட் அவுட்புட் இன்புட் அவுட்புட்டுக்கு பேரலோகிராம் எனி ஸ்டேட்மெண்ட் கால்குலேஷன் எதுவா இருந்தாலும் இந்த ரெக்டாங்கிள் குள்ள கொடுக்கணும் ஓவல் ஷேப் வந்து ஸ்டார்ட் ஸ்டாப் கொடுக்கணும் அடுத்து டெசிஷன் மேக்கிங்க்கு டைமண்ட் சிம்பல் ஓகேவா டெசிஷன் மேக்கிங்க்கு இந்த சிம்பல்லாம் ஞாபகம் இருக்கு இல்லையா இப்போ நம்ம இஃப் கண்டிஷனுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் டிரா பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்மளோட இஃப் A is A modulus 2 equal to 0 print A is even அடுத்து else print
A is odd. Okay, wow. இப்போ இதுக்கு ஃப்ளோ சார்ட் எப்படி டிரா பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் மேல கண்டிஷன்ஸ், மேல வந்து இன்புட் வாங்கியிருக்கோம், அதெல்லாம் இருக்கும், அது அப்படியே இருக்கட்டும். இப்ப இந்த கண்டிஷனுக்கு மட்டும் போடுவோம். இஃப் கண்டிஷனுக்கு டிசிஷன் மேக்கிங் இந்த சிம்பல். இப்போ இஃப் ஏ மாடுலஸ் 2 டபுள் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நீங்க போடணும். இங்க ட்ரூவா இருந்ததுனா, இங்க ஃபால்ஸா இருந்ததுனா ட்ரூ. ஓகேவா? இப்போ ட்ரூவா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? Print even. True arnichna equal to 0 na enna artham? Even number. Aduve vande false arnadna print odd. Okay va? Ipa rendu me mudichadukku appra enga varum? Rendu next statement ku vandru. Okay va? Connector kuduthukla idu circle vande connector kudupom. Aduthu nariya statements vande last la vande exit aagum. Okay va? ஓகே, இப்போ இந்த கண்டிஷன் செக் பண்றோம். ட்ரூ பிளாக் இருந்தா இது முடிச்சுட்டு இங்க வரும், ஃபால்ஸ் பிளாக் இருந்தா இது முடிச்சுட்டு இங்க வரும். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் எப்பவும் ஒர்க் ஆகாது. எனி ஒன் தான் கண்ட்ரோல் என்ன பண்ணும், இங்க இருந்து வரும், இன்புட் வாங்கிட்டு வரும், வந்த உடனே கண்டிஷன் செக் பண்ணும். ட்ரூவா இருந்தா இங்க வந்து இப்படி வந்துரும், ஃபால்ஸ் இருந்தா இங்க வந்து இப்படி வந்துரும். எனி ஒன் தான் செக் பண்ணும். இதுதான் ஃபுளோ சார்ட். ஓகேவா? இந்த மாதிரி க்வெஸ்சன், இந்த க்வெஸ்சன் எழுதும் போது கேட்டாங்கன்னா இந்த ஃபுளோ சார்ட்டோட எழுதிங்கன்னா ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. அதுக்காக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இஃப் எலிஃப் ஸ்டேட்மெண்ட் பாக்கலாம். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் நெஸ்டட் இஃப். நெஸ்டட் இஃப்னா அந்த இஃப் எலிஃப் சொன்னா இல்லையா, அதுதான் நெஸ்டட் இஃப் சொல்றோம். நெஸ்டட் இஃப் ஏன் சொல்றேன்னா, திரும்ப திரும்ப இஃப் கண்டிஷன் செக் பண்ணிட்டே இருப்போம், திரும்ப திரும்ப இஃப் கண்டிஷன் செக் பண்ணிட்டே இருப்போம். அதுதான் வந்து நெஸ்டட் இஃப் அல்லது எலிஃப் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். ஓகே, இஃப் எலிஃப் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். அது எப்படி அப்படின்னா, வி கன்ஸ்ட்ரக்ட் எ செயின் ஆஃப் இஃப் ஸ்டேட்மெண்ட், தென் எலிஃப் கிளாஸ் கேன் பி யூஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் எலிஃப். செயின் ஆஃப் இஃப் ஸ்டேட்மெண்ட்னா இஃப் கண்டிஷன் திரும்ப திரும்ப இஃப் 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 ரெண்டு மூணு தடவை வந்து செக் பண்ணிட்டே இருப்போம். அந்த மாதிரி இடத்துல எல்ஸுக்கு பதிலா எலிஃப் கொடுப்போம். ஏன் எலிஃப் அப்படின்னு குடுக்கறோம் அப்படின்னா, எலிஃப் என்ன அர்த்தம்னா எல்ஸ் அப்புறம் இஃப். இஃப் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, அது வந்து ட்ரூவா இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் ஒர்க் எக்ஸிக்யூட் ஆகும். அது ஃபால்ஸ் அப்படின்னா இன்னொரு இஃப் கண்டிஷன் செக் பண்ணும். அது எல்ஸ் இஃப்க்கு பதிலா எலிஃப் குடுக்கறோம். ஓகே, இஃப் கண்டிஷன் செக் பண்ணிட்டு எல்ஸ்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் இல்லையா, ட்ரூ இல்லனா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்னா எல்ஸ். எல்ஸ்க்கு அப்புறம் வந்து இன்னொரு இஃப் கண்டிஷன் செக் பண்றோம். அந்த எல்ஸ் இஃப்பும் சேர்ந்துதான் எலிஃப் சொல்றோம். ஓகே, எல்ஸ் இஃப்பும் சேர்ந்ததுதான் எலிஃப். அதனாலதான் எலிஃப் எல்ஸ்க்கு பதிலா எலிஃப் யூஸ் பண்றோம். ஓகேவா? அடுத்த கண்டிஷன் இஃப் செக் பண்ண போறோம், எல்ஸ் இஃப் அப்படிங்கறத எலிஃப் சொல்றோம். பார்த்தாலே புரியும் உங்களுக்கு. சிண்டாக்ஸ் பாருங்க. இஃப் கண்டிஷன் கோலன்ல எண்ட் பண்ணும். இஃப் கண்டிஷன் எல்லாமே கண்டிப்பா கோலன் வைக்கணும் எண்ட்ல. இஃப் கண்டிஷன் கண்டிஷன் ட்ரூவா இருந்தா ஸ்டேட்மெண்ட் ஒன்னு எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸா இருந்தா இந்த இடத்துல எல்ஸ் கொடுப்போம் இல்லையா, எல்ஸ் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா எல்ஸ் கொடுப்போம். எல்ஸ் அகைன் ஒரு கண்டிஷன் செக் பண்றதுனால எல்ஸ் இஃப் அர்த்தம், அதை எலிஃப் சொல்றோம். எல்ஸுக்கு அப்புறம் ஒரு இஃப் போடுறோம், சோ எலிஃப் சேர்த்துடணும். எலிஃப் கண்டிஷன் அதுக்கும் கோலன்ல எண்ட் பண்ணும். கண்டிஷன் டூ செக் பண்றோம், அது ட்ரூவா இருந்தா இந்த ஸ்டேட்மெண்ட் டூ எக்ஸிக்யூட் ஆகும். அதுவும் ஃபால்ஸா இருந்தா அகைன் கண்டிஷன் த்ரீ செக் பண்றோம். இங்க எலிஃப். ஓகே, கண்டிஷன் த்ரீ செக் பண்றோம், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இப்ப இது ட்ரூவா இருந்தா இது எக்ஸிக்யூட் ஆகும், இதுவும் ஃபால்ஸ், இது எதுவுமே எல்லாமே ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா எல்ஸ் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எல்ஸ் முடியணும். இஃப் எலிஃப் எலிஃப் கண்டிஷன் செக் பண்ண போல எலிஃப் சொல்லுவோம். கடைசி லாஸ்டா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் போது எல்ஸ் கண்டிஷன் இனிமே செக் பண்ண மாட்டோம், லாஸ்ட் எதுவுமே இல்லன்னா இது கூட அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணணும், எல்ஸ் கொடுக்கணும். அதுக்கும் எண்ட் வித் செமிகோலனா இருக்கணும், அந்த ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். இப்ப எல்லாமே பாரு, இஃப் எலிஃப் எல்ஸ் எல்லாமே ஒரே லைன்ல இருக்கும். ஓகேவா? இந்த இன்டென்டேஷன் கரெக்டா இருக்கணும். இதனுடைய ஸ்டேட்மெண்ட் இதுக்குள்ள இருக்கணும், இதனுடைய ஸ்டேட்மெண்ட் இதுக்குள்ள இருக்கணும், இதனுடைய ஸ்டேட்மெண்ட் இதுக்குள்ள இருக்கணும், இதனுடைய ஸ்டேட்மெண்ட் இதுக்குள்ள இருக்கணும். ஓகேவா? அந்த இன்டென்டேஷன் அந்த தள்ளி எழுதுறது ரொம்ப முக்கியம். இது நேராவா இருக்கணும். ஓகேவா? இதை நல்லா பாத்துக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்க. எம் ஒன் மார்க் ஒன் வாங்கிட்டோம், இன்டிஜர் இன்புட் ஆஃப். ஏன்னா இன்டிஜர் குடுக்கல அப்படின்னா அது ஸ்ட்ரிங்கா வரும்னு சொல்லிருக்கேன். சோ இன்டிஜர் இன்புட் ஆஃப் இன்டர் மார்க் ஒன் சொல்லிருக்கோம். மார்க் டூ வாங்கிருக்கோம், ரெண்டு வேல்யூ வாங்கிட்டோம். ஆவரேஜ் வந்து ரெண்டே குட்டி ரெண்டால வகுத்து இருக்கும், சோ ஆவரேஜ் கிடைச்சிருச்சு. இப்ப ஆவரேஜ் வந்து கிரேட்டர் தான் 80 இருந்தா, கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 80க்கு மேல மார்க் இருந்தா கிரேட் ஏன்னு பிரிண்ட் பண்ணிட்டோம். 80க்கு மேல இல்ல அப்படின்னா 70ல இருந்து 80 வரைக்குமா, 70ல இருந்து 80 வரைக்குமா செக் பண்றோம். அதுதான் இங்க கொடுத்திருக்கோம். ஆவரேஜ் இஸ் கிரேட்டர் தென் 70 அண்ட் ஆவரேஜ் இஸ் லெஸ் தென் 80. 80க்கு கம்மியா 70க்கு மேல, 70 to 80 இருந்துச்சுன்னா பிரிண்ட் கிரேட் பின்னு சொல்லிருக்கோம். அந்த மார்க்கும் இல்லன்னா என்ன பண்ணும், எலிஃப். இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இஃப்பும் கோலன்ல எண்ட் பண்ணிருப்பேன், எலிஃபும் கோலன்ல எண்ட் பண்ணிருப்பேன். அடுத்த கண்டிஷன் எலிஃப் செக் பண்றேன்,
இந்த CH வந்து இதுக்குள்ள இருக்கா அப்படின்னு அர்த்தம். இன்னா என்ன அர்த்தம், இங்க கொடுத்திருக்க செட் ஆஃப் கேரக்டர்ஸ்க்குள்ள இந்த CH ல கொடுத்த வேல்யூஸ் இருக்கான்னு செக் பண்ண அப்படின்னு அர்த்தம். இன்னுனா அதான் கண்டிஷன், CH in இதுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, இருந்துச்சுனா ட்ரூ, இதுக்குள்ள இல்ல அப்படின்னா ஃபால்ஸ். நம்ம என்னென்ன கொடுத்திருக்கோம், எதாவது வவல்ஸ் AEIOU, அது கேரக்டலா இருந்தாலும் ஸ்மாலா இருந்தாலும் நம்ம வவல்ஸ் தான். சோ கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, கேபிட்டல் இ ஸ்மால் இ, கேபிட்டல் ஐ ஸ்மால் ஐ, அடுத்து கேபிட்டல் ஓ ஸ்மால் ஓ, கேபிட்டல் யூ, AEIOU, கேபிட்டல் ஸ்மால் எல்லா லெட்டர்ஸும் கொடுத்துட்டோம். இப்ப எல்லா லெட்டர்ஸும் செக் பண்ண, நம்ம கொடுக்கற கேரக்டர் இது எல்லாத்துலயும் ஒன்னோட ஒன்னு ஒன்னொன்னா செக் பண்ணிட்டு வரும். இதுல ஏதாவது ஒண்ணுல இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ, தி கண்டிஷன் இஸ் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூனா என்ன பண்ண சொல்லிருக்கோம், பிரிண்ட் CH இஸ் வவல். அப்ப AEIOU ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா வவல் பிரிண்ட் ஆயிடும். Else இல்ல அப்படின்னு என்ன பிரிண்ட் பண்ண சொல்லிருக்கோம், CH is not a vowel பிரிண்ட் பண்ண சொல்லிருக்கோம். ஓகேவா, நாட் ஏ வவல் பிரிண்ட் பண்ண சொல்லிருக்கோம். இது வந்து இன்கண்டிஷன், இதுக்குள்ள இருக்கா அப்படின்னு செக் பண்றது இன்கண்டிஷன். அடுத்து நாட் இன் ஒரு கண்டிஷன், if CH is not in ABC, ABC ல இல்ல, இதுக்குள்ள இல்லாம இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா, இந்த கண்டிஷன் இப்ப ட்ரூ ஆகும் போது நாட்னு அர்த்தம், ABC இல்லன்னு அர்த்தம். இது AO BO CO இல்லாம இருந்தா ட்ரூ. இந்த இடத்துல என்ன அர்த்தம், நாட் இன் ஏபிசி, நம்ம கொடுக்க போற கேரக்டர் ஏபிசி இல்லாம இருந்துச்சுன்னா அதுதான் ட்ரூ, ஏபிசியா இருந்துச்சுன்னா அது வந்து ஃபால்ஸ். ஓகேவா, இப்ப வந்து நாட் இன் ஏபிசினா இந்த ஏபி இந்த லெட்டர்ஸ் இல்லாம இருந்துச்சுன்னா, ஓகேவா, அந்த இடத்துல என்ன பண்ணணும், CH இஸ் த லெட்டர் நாட் ஏபிசி, ஏபிசி இல்ல அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேரக்டர் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அவன் வந்து ஐ கொடுக்கற, ஐ கொடுத்தோட இந்த இடத்துல என்ன பண்ணும், செக் பண்ணும் இந்த ஐ வந்து இந்த இதுக்குள்ள இருக்கா, CH, CH ஓட வேல்யூ ஐ, ஐ இன் திஸ் ஒன், இதுக்குள்ள ஐ இருக்கான்னு செக் பண்ணும், ஐ இருக்கு, இதுதான என்ன பண்ணும், CH இஸ் வவல் பிரிண்ட் பண்ணும், ஐ இஸ் வவல் அவுட்புட் வந்துடும். ஓகேவா, இப்ப நான் என்ன கொடுக்கறேன் இந்த இடத்துல, இங்க வந்து CH நாட் இன் ABC அப்படின்னு பாக்கும், நாட் இன் இந்த இடத்துல ஐ, ஐ இஸ் நாட் இன் இந்த இடத்துல, ஐ இஸ் நாட் இன் ஏபிசி தானே, ஐ இதுக்குள்ள இருக்கா இல்ல இல்லையான்னு செக் பண்ண சொல்லு, இந்த இடத்துல இந்த இடத்துல இருக்கான்னு செக் பண்ணுது, இந்த இடத்துல இல்லையான்னு செக் பண்ணுது. நாட் இன் அர்த்தம் இல்லையான்னு செக் பண்ணுது, ஒருத்தர் உள்ள இருக்காங்களா அப்படின்னு, ஹீஸ் இன், ஹீஸ் நாட் இன் அவங்க உள்ள இல்லையான்னு செக் பண்ணும் போது, இல்லன்னா என்ன அர்த்தம், ட்ரூன்னு அர்த்தம். இந்த இடத்துல CH நாட் இன் ஏபிசினா இப்ப ஐங்கிற வேல்யூ இதுக்குள்ள இருக்கா இல்ல, இல்லாததுனால இது ட்ரூ, சோ இந்த அவுட் புட்டும் வரும், த லெட்டர் இஸ் நாட் ஏபிசி, த லெட்டர் is not ABC, நீங்க கொடுத்த லெட்டர் ஏபிசி கிடையாது அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா, இந்த இடத்துல ஐ போட்டுக்கோ, ஐ த லெட்டர் இஸ் நாட் இன் ஏபிசி, இந்த இடத்துல இருக்கான்னு செக் பண்ணும், இந்த இடத்துல இல்லையான்னு செக் பண்ணும், அதான் இன்னுக்கும் நாட் இன்னுக்கும் ஆன்சர். ஓகேவா, அதுதான் அதனுடைய கண்டிஷன்ஸ். இது ஒரு ப்ரோக்ராம் சும்மா ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை மட்டும் கொடுத்துருக்காங்க, இன் நாட் இன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, இதுல ஏதாவது அவுட் புட் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, ஜஸ்ட் இந்த சிம்பிள் ப்ரோக்ராம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, இல்ல எக்ஸ்பிளனேஷன் எதுவும் கொடுக்கல. ஓகேவா, இதை தெரிஞ்சுக்கோங்க. இனியோட இந்த டாபிக் போதும், நெக்ஸ்ட் ஐட்ரேட்டிவ் ஆர் லூப்பிங் வந்து அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம். இந்த கிளாஸ்ல ஆல்டர்னேட்டிவ் பிரான்ச்சிங் மட்டும் பாத்துருக்கோம். ஓகேவா, அதுக்கான க்வெஸ்சன்ஸ் பாக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்த டாபிக்கான இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 மார்க், லிஸ்ட் த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் பைத்தான். பைத்தான்ல கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, சீக்வன்சல், ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங், ஐட்ரேட்டிவ் ஆர் லூப்பிங், அந்த மூணு பாயிண்ட்ஸ் எழுதணும். தமிழ்ல கட்டுப்பாட்டு அமைப்புகள், வரிசை முறை அல்லது மாற்று அல்லது கிளை பிரிப்பு, அடுத்தது வந்து மாற்றுவது கிளை பிரிப்பு, அடுத்தது வந்து மடக்கு. ஓகேவா, அந்த டைப்ஸ் எழுதணும். அடுத்தது ரைட் சிண்டாக்ஸ் ஃபார் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ்க்கான தொடரியல். ஓகேவா, அதனுடைய தொடரியல் சிண்டாக்ஸ் மட்டும் எழுதும். ஓகேவா, அது 2 மார்க். அடுத்து டிஃபைன் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர், கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னா என்ன பண்ணும் அப்படிங்கறது டெபினிஷன் இருக்கும், அதனுடைய வரையறை, கட்டுப்பாட்டு அமைப்பு வரையறை, அதனுடைய டெபினிஷன் மட்டும் எழுதும். இது 2 மார்க். அட் 3 மார்க் பாருங்க, ரைட் ஷார்ட் நோட் ஆன் இஃப் எல்ஸ் ஸ்ட்ரக்சர், இஃப் எல்ஸ் ஸ்ட்ரக்சர் கூற்று பற்றி சிறு குறிப்பு வர, இஃப் எல்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா அது என்ன பண்ணும் அதனுடைய சிண்டாக்ஸ், அதை மட்டும் எழுதி ஒரு எக்ஸாம்பிள் எழுதணும். ஓகேவா, அது ஒரு 3 மார்க். ஓகேவா, என்ன பண்ணும், ரைட் ஸ்டார்ட் நோட் ஆனா இஃப் எல்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணும், இஃப் கண்டிஷன் செக் பண்ணும், ட்ரூவா இருந்தா ஸ்டேட்மெண்ட் பிளாக் ட்ரூ பிளாக் ஒர்க் ஆகும், ஃபால்ஸ் ஆ இருந்தா ஃபால்ஸ் பிளாக் ஒர்க் ஆகும், அதனுடைய சிண்டாக்ஸ். ஓகேவா, ஒரு எக்ஸாம்பிள் எழுதணும். ஓகேவா, அது 3 மார்க். அடுத்து ரைட் எ சூட்டபிள் ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே லார்ஜஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ் யூசிங் இஃப் எல்ஸ் எலிஃப், இஃப் எலிஃப் யூஸ் பண்ணி 3 நம்பர்ல கிரேட்டஸ்ட் நம்பர் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் எழுதணும். ஓகேவா, நிரல் எழுதணும், 3 எண்களில் பெரிய எண்ணை கண்டறிவதற்காக ஒரு நிரலை எழுதுங்க, எதை பயன்படுத்தி, இஃப் எலிஃப் பயன்படுத்தி எழுதணும். ஓகேவா,
அடுத்த ப்ரோக்ராம் ரைட் எ ப்ரோக்ராம் டு செக் த நம்பர் இஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆர் ஜீரோ. ஒரு நம்பரை வந்து இன்புட்டா வாங்கி அது பாசிட்டிவ் நம்பரா நெகட்டிவ் நம்பரா ஜீரோ ஒன் செக் பண்ணி சொல்லணும். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணும், அதுக்கும் இஃப் எல்இஃப் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன்ல இட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஒன் செக் பண்ணுவோம், ஈக்குவல் டு ஜீரோ இந்த நம்பர் இஸ் ஜீரோ செக் பண்ணுவோம் கொடுப்போம். அடுத்த கண்டிஷன்ல கிரேட்டர் தென் ஜீரோ ஒன் செக் பண்ணுவோம், கிரேட்டர் தென் ஜீரோனா பாசிட்டிவ் நம்பர்னு பிரிண்ட் பண்ணும், எல்ஸ் நெகட்டிவ் நம்பர். ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ ஒன் செக் பண்றீங்க, ஈக்குவல் டு ஜீரோனா பிரிண்ட் இந்த நம்பர் இஸ் ஜீரோ. அடுத்தது வந்து அடுத்த கண்டிஷன் என்னது, எலிஃப் இஃப் த நம்பர் இஸ் கிரேட்டர் தென் ஜீரோ ஒன் செக் பண்றீங்க, ஜீரோட பெருசா இருந்தா தட் இஸ் பாசிட்டிவ் நம்பர், பிரிண்ட் பாசிட்டிவ், எல்ஸ் பிரிண்ட் நெகட்டிவ். ஓகேவா? அதுக்கான ப்ரோக்ராம். ஓகேவா? நிரல் எழுதணும் ஒரு நம்பரை, பாசிட்டிவ் நம்பரா நெகட்டிவ் நம்பரா ஜீரோ ஒன் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு நிரல் எழுதணும். ஓகேவா? அடுத்தது 5 மார்க்ல எக்ஸ்பிளைன் அபவுட் இஃப் எல்ஸ் எலிஃப் ஸ்டேட்மெண்ட். இஃப் எலிஃப் இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் சின்டாக்ஸ் எழுதி எக்ஸாம் எழுதி எக்ஸாம்பிள் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபுளோ சார்ட் போடணும், அதுக்கு 5 மார்க். ஓகேவா? இங்க 3 மார்க்ல அது என்னன்னு எழுதி அதுக்கான சின்டாக்ஸ் மட்டும் எழுதுனீங்கன்னா 3 மார்க் இருக்கு, அதுக்கு எக்ஸாம்பிள் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கான ஃபுளோ சார்ட்டையும் போட்டா ஒரு 5 மார்க். இந்த க்வெஸ்சன்ஸ் படிச்சு டெஸ்ட் எழுதுங்க ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸ்ல சந்திப்போம் அடுத்த டாபிக்கோட. ஓகே.